ஒரு தடவை ஆந்திராவில் மகா பெரியவர் முகாமிட்டு பொழுது நடந்த சம்பவம் வழக்கமான பூஜை நேரம் மகான் சிறிய காமாட்சி விக்கிரகத்தை முன்னால் வைத்து பூஜையை ஆரம்பித்து விட்டார் அந்த நேரத்தில் எங்கிருந்தோ வந்த ஒருத்தி ஏகமாக சத்தமிட்டு கொண்டு எனக்கு புடவை கொடு புடவை கொடு என்று கூவினால் ரகலை செய்தாள் அவள் உடலில் பழைய புடவை ஒன்று கந்தல் கந்தலாக காட்சியளித்தது அவளின் இடது முழங்காலுக்கு மேல் புடவை கொஞ்சம் பெரிதாகவே கிழிந்திருந்தது பூஜை நேரத்தில் இப்படொரு தொல்லையா என்று பெரியவாளின் சிஷியர்கள் அவளை அங்கே இருந்து விரட்டத் தொடங்கினார்கள் அமைதியாக அவளை பார்த்த மகான் அவர்களை பார்த்து கையமர்த்திவிட்டு ஒரு பட்டுப்புடவையை கொண்டு வர சொல்லி அதை தட்டில் பழங்களோடு வைத்து அவளிடம் கொடுத்தார் புடவையை எடுத்துக்கொண்ட அவள் அங்கிருந்து வேகமாக போய்விட்டாள் அங்கிருந்த சிஷியர்களில் ஒருவருக்கு மனதில் ஏதோ சந்தேகம் அவள் பின்னாலேயே வேகமாக போனார் ஆள் நடமாட்டம் குறைந்த இடத்தை அந்த சிஷியர் கலந்தபொழுது அவர் கன்னத்தில் யாரோ என்று அறைந்தது போலிருந்தது அங்கேயே மயங்கி விழுந்தவர் பெரியவா இருந்த இடத்துக்கு வர சற்று நேரமாயிற்று என்னடா புடவை என்னாச்சின்னு பார்க்க போனியா வந்தவா அம்பாள்டா மடையா என்று தன் முன்னே இருந்த விக்கிரகத்தை சுட்டி காட்டினார் பெரியவா வந்தவளின் உடவில் புடவை எங்கெங்கு கிழிந்திருந்ததோ அந்த இடத்தில் தான் தேவியின் சிலையில் உடுத்தப்பட்டிருந்த சிலையும் கிழிந்திருந்தது தனக்கு என்ன தேவை என்ற மகானிடம் நேரில் கேட்டு பெறும் வழக்கத்தை அந்த அம்மாள் கடைபிடித்து வருகிறாள் கடவுள் நம்மை தேடி வருவார் எப்போது வேண்டுமானாலும் வருவார் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வருவார் அதுக்கு நாம் நம்ம தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும் உடம்பாலையும் மனதாலையும் பணத்தாலையும் நிறைய நல்லது செய்யணும் அப்படி ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்தா அம்மாள் நம்மை தேடி வரதோட நம்ம கூடவே தங்கிடுவா ஹர ஜெய சங்கர